வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜம்மு முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வரி ஏய்ப்பு புகார் விவகாரம். அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. தூத்துக்குடியில் 6 கொண்ட கும்பலால் இளம் ஜோடி படுகொலை. பெண்ணின் தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சியில் அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மோதி விபத்து. 2 ஓட்டுநர்கள் உட்பட 37 பயணிகள் படுகாயம். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ. வேலு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை திருவண்ணாமலை மாவட்டங்களில் அமைச்சர் ஏ.வ. வேலுவிற்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 200 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஏ.வ. வேலு வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடுகள், ஒப்பந்ததாரர் வீடு ஆகிய இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோவையில் ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள திமுக கலை இயக்க பகுத்தறிவு பேரவை மாநில துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் இல்லத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மீனா ஜெயக்குமார் அமைச்சர் ஏவ வேலுவின் உறவினர் என கூறப்படுகிறது. அதேபோல் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அப்பாசாமி குடியிருப்பில் அதன் CEO கிருஷ்ணன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை திருவான்மியூரில் உள்ள காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனம், அடையாறு தலைமை அலுவலகம், நிர்வாகிகள் வீடு என சோதனை நீடித்து வருகிறது. இதேபோல் கரூரில் அவருக்கு தொடர்புடைய நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. அமைச்சர் ஏவ வேலு தற்போது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை என 2 முக்கியமான துறைகளின் அமைச்சராக உள்ளார். எனவே அவர் வகிக்கும் துறைகளில் வரி ஏய்ப்பு ஏதேனும் நடந்துள்ளதா என்ற அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் புதுமண தம்பதிகளை படுகொலை செய்த வழக்கில் பெண்ணின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் கார்த்திகா மாரிசெல்வம் என்ற இளம் காதல் ஜோடிக்கு கடந்த திங்கட்கிழமை திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருமணமான 3 நாட்களில் மாரிசெல்வத்தின் வீட்டிற்குள் புகுந்த 6 கொண்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இந்த வெறிச்செயல் ஈடுபட்ட கும்பலை 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் புதுமண தம்பதி கொலை வழக்கில் பெண்ணின் தந்தை முத்துராமலிங்கத்தை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொலை வழக்கில் தொடர்புடைய முத்துராமலிங்கத்தின் உறவினர்கள் உட்பட 4 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 6 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்து காரணமாக கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் முழுவதும் இன்று அதிகாலை 3 முதல் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் அதிகாலை 4 அளவில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கோரையாற்று பாலம் அருகே தனியார் பேருந்தும் டாரஸ் லாரியும் ஒன்றோடு ஒன்று முந்துவதற்கு முயன்ற போது பாலத்தின் தடுப்பு சுவரில் தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. மேலும் இந்த பேருந்தின் பின்னால் வந்த 5 வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 ஓட்டுநர்கள் உட்பட 7 பேரை திருச்சி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பயணிகள் 30 மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 3 நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதிகாலை நேரம் என்பதாலும் தொடர் மழையாலும் இந்த விபத்து நடந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. புவனகிரியில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தலைமையில் திமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தலைமையில் திமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் கிளைதோறும் கட்சியை பலப்படுத்துவது, உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கட்சியினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் புவனகிரி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகர், மேற்கு ஒன்றிய செயலாளர் மதிகழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேட் மாநகரம் அமைந்துள்ளது.
இந்த பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் சிறு விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி, ஸ்ரீவைகுண்டம் தாசில்தார் சிவகுமார், திமுக காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த விசிக முதன்மை செயலாளர் உஞ்சை அரசனின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உஞ்சை அரசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து அவருக்கு நாகை வடக்கு மாவட்ட விசிக செயலாளர் அருள்செல்வன் தலைமையில் வீர வணக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. அப்போது விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷா நவாஸ், மாவட்ட செயலாளர் அருள்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உஞ்சை அரசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவெண்ணநல்லூரில் ராமாயணத்தை தமிழில் பெயர்த்த கம்பர் மற்றும் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் ஆகிய இருவரின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூரில் 12ஆம் நூற்றாண்டில் சடையப்ப வள்ளல் என்பவரால் ஆதரிக்கப்பட்டு 1180-1250 ஆண்டுகளில் வாழ்ந்த கம்பரால் ராமாயணம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டதால் கம்ப ராமாயணம் என இன்றும் வரலாறு பேசப்பட்டு வருகிறது. மேலும் கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்றும் கல்வியில் பெரியவர் என்றும் வரலாற்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவெண்ணநல்லூர் பகுதி தமிழ் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் கம்பர் மற்றும் சடையப்ப வளல் ஆகிய இருவருக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. எனவே தமிழ் அறிஞர்களின் கோரிக்கையை ஏற்று மணக்குள் விநாயக கல்விக் குழுமத்தின் தலைவர் தனசேகரன் ஏற்பாட்டில் திருவெண்ணநல்லூர் திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் கம்பருக்கும் சடையப்ப வள்ளலுக்கும் சிலை அமைக்கப்பட்டது. இதனையடுத்து இருவரின் திருவுருவ சிலைகளை விநாயக கல்விக் குழும தலைவர் தனசேகரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கம்பன் கழக தலைவர் மணிகண்டன் தலைமையில் கம்பர் வரலாறு குறித்து சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவிஞர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் அறிஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் அருகே உலக கல்லறை தினத்தையொட்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் கல்லறைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள கோனேரிப்பட்டியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் உலக கல்லறை தினத்தையொட்டி அப்பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களின் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லறைகளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டு மரியாதை செலுத்தினர். கடையநல்லூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 68 சிமெண்ட் சாலைகள் சுமார் 1,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிமெண்ட் சாலை தரமற்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாலைகளில் மழை தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சிமெண்ட் சாலையானது சேரும் சகதியுமாக உள்ளதால் ஏராளமான பொதுமக்கள் வழுக்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. எனவே சிமெண்ட் சாலைகளை தர ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சிருந்த ரோடு வந்து போட்டு சார், தண்ணி அடிக்கவோ மழை பெஞ்சிருந்தது தண்ணி தங்கவோ எதுக்குமே நம்ம எதுவுமே செய்யல. போட்டதோட சரி தூசி அலர்ஜினால சில பேருக்கு காய்ச்சல் வந்துச்சு. போன மாசம் போட்ட உடனே இந்த அலர்ஜினால பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ரொம்ப இதா இருக்கு. அதனால தேங்கி இருக்க தண்ணியும் இந்த ரோடும் சீர்படுத்த சொல்லி தாழ்மையோட உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும். நல்லபடி சிமெண்ட் போடவே இல்லை, போட்டு ஒரு மாசம் கூட ஆகல, மழை பெய்ய பெய்ய அம்மா கரைஞ்சி போயிருக்கு. அனைத்து மின்வாரிய பணியாளர்களுக்கும் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பன்ருட்டி பூங்குணத்தில் மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பூங்குணத்தில் செயல்படும் துணை மின் பகிர்மான நிலைய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் சங்கத்தின் வட்ட செயலாளர் பாபு தலைமையில் மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு மின்வாரியத்தில் நடைமுறைப்படுத்த உள்ள இடெண்டர் அவுட் சோர்சிங் முறையை கைவிட வேண்டும், BPN 2 ரத்து செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், 1 மற்றும் 2 நிலை பொறியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பகுதி நேர பணியாளர்களுக்கும் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் ஏராளமான மின்வாரிய ஊழியர்கள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தாட்டிமான பள்ளியில் நடைபெற்ற கண் மற்றும் பொது மருத்துவ முகாமை குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாட்டிமான பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட அரசு பள்ளியில் குடியாத்தம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, மாவட்ட பார்வை இழப்போர் தடுப்பு சங்கம், தாட்டிமான பள்ளி ஊராட்சி ஆகியவை இணைந்து கண் மற்றும் பொது மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமிற்கு பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் தலைமை தாங்கினார். முகாமை குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் துவக்கி வைத்தார்.
முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு ஒற்றை தலைவலி, கிட்டப்பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்ணில் புரை நீக்குதல், தூரப்பார்வை, தொடர்ச்சியான தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். முகாமில் கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் வேலூருக்கு அனுப்பி வைத்தனர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தாட்டிமானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆவடியில் சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. சென்னை அடுத்த ஆவடி செக் போஸ்ட் பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் மற்றும் ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வில் உரையாற்றிய போக்குவரத்து காவல் துணை ஆணையர் ஜெயலட்சுமி, பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விபத்து ஏற்படாமல் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற விழிப்புணர்வு மூலம் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தானாகவே போக்குவரத்தை கட்டாயம் குறைக்க முடியும் என்று கூறினார். இதில் ஆவடி போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார், பட்டாபிடாரம் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதவி ஆய்வாளர் காவலர்கள் கலந்து கொண்டனர். கச்சுவள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லாண்டியம்மன் திருக்கோவிலின் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கச்சுப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஐப்பசி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தமிழக முன்னாள் அமைச்சரும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான செல்வ கணபதி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்லாண்டியம்மனை வழிபட்டனர். தேர் திருவிழாவை தொடர்ந்து கரகாட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் அருகே அரசு பள்ளி கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதை கண்ட பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளியை புறக்கணித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அடுத்த அத்தானூர் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதால் மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனையடுத்து பள்ளியின் அவல நிலையை கண்டு அச்சமடைந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பல ஆண்டுகளாக பள்ளியின் நிலை குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினர். மேலும் ஆபத்தானதா உள்ள பள்ளி கட்டிடத்தில் தங்களது குழந்தைகளை அனுப்புவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும், பள்ளி கட்டிடம் சீரமைக்கும் வரை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப போவதில்லை என்றும் தெரிவித்தனர். 2017, 2018, 2019, 2020, 2021 வரை இதுல கொடுத்த மனு இருக்கு. ஆனா வந்து இதை வந்து எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவும் இல்ல செய்யவும் இல்ல. ஏன்னா வந்து இந்த கட்டிடம் வந்து மோசமா இருக்கு. காலையில நாங்க வந்து பாக்குறப்ப பேரண்ட்ஸ் கூட வர்றோம், ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஏன்னா நாங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பிள்ளைகளை கொண்டாந்து நாங்க இங்க எந்த நம்பிக்கையில விடுறது. தூத்துக்குடி அருகே தன்னை கடித்த பாம்பினை கையோடு ஒரு பெண் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் அருகே உள்ள ஆத்திக்காடு கிராமத்தை சேர்ந்த அழகுராணி என்பவர் அருகே உள்ள தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரை கட்டுவிரியின் பாம்பு ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் முதலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு சென்றபோது தன்னை கடித்த பாம்பு இதுதான் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் பாம்பு உயிருடன் இல்லை என்பதை அறிந்ததை அடுத்து அழகுராணிக்கு சிகிச்சை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும், தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் சம்பள முன்தொகை மற்றும் அகவிலைப்படி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகியவற்றில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 13 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை விமான நிலையம் அருகே கனமழை காரணமாக விமானம் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை பெய்ததால் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்தன. மேலும் சென்னையில் இருந்து 7 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன.
மும்பை நாடர் சமாஜ் சேவா சங்கம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் 24ஆம் ஆண்டு கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மும்பை சயான் கோலிவாடாவில் நாடர் சமாஜ் சேவா சங்கம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் 24ஆம் ஆண்டு கொடை விழா கடந்த 30ஆம் தேதி கணபதி கோபம் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி அபிஷேகம், அலங்கார தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. முளைப்பாரியுடன் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்ட அம்மன் வீதி உலா சயான் கோலிவாடா 90 சாலை முக்கிய வீதி வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 45,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 5 ரூபாய் உயர்ந்து 5,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் 40 ரூபாய் உயர்ந்து 45,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 49,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 426 புள்ளிகள் உயர்ந்து 64,507 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 129 புள்ளிகள் உயர்ந்து 19,263 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். வரி ஏய்ப்பு புகார் விவகாரம், அமைச்சர் ஏ.வ. வேலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. தூத்துக்குடியில் 6 பேர் கொண்ட கும்பலால் இளம் ஜோடி படுகொலை, பெண்ணின் தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சியில் அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மோதி விபத்து, 2 ஓட்டுநர்கள் உட்பட 37 பயணிகள் படுகாயம். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.